ஏழு மாவட்டங்களில் கொரோனா பரவல் அதிகரிப்பு. மீண்டும் ஊரடங்கு என்ற வதந்தியை நம்ப வேண்டாம் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். தமிழகத்தில் நீர் மேலாண்மையை கொண்டு வருவதே லட்சியம். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தில் வெற்றி கிடைக்கும் என முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. ஜெயலலிதா இருந்தவரை தமிழகத்தில் நீர்த்தேர்வை அனுமதிக்கவில்லை. முதல்வர் பழனிசாமி மீது மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நிதி ஆதாரங்களை பெருக்கி நல்ல திட்டங்களை அமல்படுத்துவோம். அரியலூரில் பிரச்சாரத்தை தொடங்கிய இந்திய ஜனநாயக கட்சித் தலைவர் ரவி பச்சமுத்து வாக்குறுதி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகி தனித்து போட்டியிடுகிறது பாமக. முதல்கட்டமாக 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு. தமிழகம், கேரளம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 5 மாநிலங்களில் இதுவரை 331 கோடி பணம் நகை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவின் இரண்டாம் அலை உருவாவதை தடுத்து நிறுத்த அனைத்து மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மார்ச் 24 தொடங்கி 8 நாட்கள் நடைபெறுவதாக இருந்த பெங்களூரு சர்வதேச திரைப்பட விழா கொரோனா பரவல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமீரகத்தின் காற்று மாசுபாட்டை கண்டுபிடிக்க உதவும் செயற்கைக்கோள் இம்மாதம் 20 விண்ணில் ஏவப்படுகிறது. கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 3.5 கோடியை கடந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 21 லட்சத்துக்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்கா எதிரில் ரயில் நிலையம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கும்படி தெற்கு ரயில்வேக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆதார் கார்டுடன் இணைக்கவில்லை என்பதற்காக 3 கோடி ரேஷன் அட்டைகளை ரத்து செய்துவிட்டோம் என கூறுவது தீவிரத்தன்மையுடையது என உச்சநீதிமன்றம் விமர்சனம் செய்துள்ளது. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிராக நடக்கும் போராட்டத்தில் இதுவரை 138 பேர் பலியாகி உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 65 உயர்த்த நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. நாட்டில் அதிகரிக்கும் கொரோனா பரவலை அடுத்து மாநிலங்களுக்கு இடையே நடைபெறும் ஜூனியர் அளவிலான கிரிக்கெட் போட்டிகளை மே மாதம் வரை ரத்து செய்ய பிசிசிஐ உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், அரசியல் கூட்டங்கள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளால் தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அரசியல் கூட்டங்களில் கலந்து கொள்வோர் மாஸ்க் அணிவதில்லை என தெரிவித்த ராதாகிருஷ்ணன், மாஸ்க் அணிய தொண்டர்களுக்கு கட்சிகள் அறிவுறுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக உயரக்கூடும் என எச்சரிக்கை விடுத்த அவர், சென்னை, தேனாம்பேட்டை, வளசரவாக்கம், அண்ணா நகர், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளதாக தெரிவித்தார். அரசு இலவசமாக வழங்கும் கொரோனா தடுப்பூசியை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்பது போன்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் நீர் மேலாண்மையை கொண்டு வருவதே தனது லட்சியம் என முதல்வர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் திருவையாறில் பரப்புரை மேற்கொண்ட முதல்வர், காவிரி கோதாவரி இணைப்பு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படும் என தெரிவித்தார். இதற்காக மத்திய அரசு நிதி உதவி செய்வதாக அறிவித்துள்ளதாகவும் முதல்வர் கூறினார். இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அதிக இழப்பீட்டை பெற்றுத் தந்த மாநிலம் தமிழகம்தான் என தெரிவித்தார். இந்தியாவிலேயே வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கிய ஒரே அரசாங்கம்
என் தலைமையில் இருக்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம் பயிர் காப்பீட்டு திட்டம் விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்காக இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அதிக இழப்பீட்டுத் தொகை பெற்று தந்த உழவு மாநிலம் தமிழ்நாடு 9,300 கோடி விவசாயிகளுக்கு இழப்பட்ட தொகை பெற்று தந்திருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர்கள் கருணாநிதி ஜெயலலிதா உயிருடன் இருந்தவரை தமிழகத்தில் நீட் தேர்வை அனுமதிக்கவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார். வேடச்சந்தூரில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் கருணாநிதி அளித்த தொலைக்காட்சி பெட்டி இன்னும் அனைத்து வீடுகளிலும் ஓடிக்கொண்டிருப்பதாகவும், அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்கள் காயலான் கடையில் இருப்பதாகவும் விமர்சித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆதரவு பெற்ற வேட்பாளர் ரவி பச்சமுத்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரான கலைவாணரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் இந்திய ஜனநாயக கட்சி 40 இடங்களில் போட்டியிடுகிறது எனவும், கமல் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கூட்டணியில் உள்ள நாங்கள் கிளீன் ஹேண்ட் எனப்படும் சுத்தமான கரங்களாக அரசியலில் திகழ்ந்து வருகிறோம் எனவும் தெரிவித்தார். மேலும் அவர், தங்களை பொறுத்தவரை நாங்கள் 3வது அணி அல்ல, 1வது அணி எனவும் அவர் குறிப்பிட்டார். அதனால அவங்களுக்கு வந்து கிளீன் இந்த இடம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மணி பத்த ரொம்ப கிளீன் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுத்தமான அணியாக இருக்குது. மக்களுக்கு ஒரு நான் 3வது அணின்னு சொல்ல மாட்டேன், முதல் அணி. நான் எங்களை பொறுத்த வரைக்கும் முதல் அணி. மக்களுக்கு ஒரு சாய்ஸ், நாங்கள் வெற்றி தோல்விங்கிறத விட இளைஞர்களுக்கும் நல்ல வழியில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக நாங்கள் கொடுக்குறோம். மாற்று அணியாக இருக்குது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகிய பாமக முதற்கட்டமாக 9 பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாமக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளும், மீதமுள்ள 14 தொகுதிகளில் பாரதிய ஜனதா, அதிமுக, பாமக தொகுதிகளை பிரித்துக் கொண்டு போட்டியிடவும் பேச்சுவார்த்தை நடந்து வந்தது. இந்நிலையில் 9 தொகுதிகளில் பாரதிய ஜனதாவும் 5 தொகுதிகளில் அதிமுகவும் போட்டியிடுவதாக அறிவித்து அவ்விரு கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்தன. இந்நிலையில் பாமகவுக்கு 1 இடம் கூட ஒதுக்கப்படாததால் அக்கூட்டணியில் இருந்து விலகுவதாக பாமக அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுவதாக அறிவித்துள்ள பாமக முதல்கட்டமாக 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கு இன்னும் 2 நாட்கள் உள்ள நிலையில் மீதமுள்ள 21 தொகுதிகளுக்கும் நாளை வேட்பாளர்களை அறிவிக்க உள்ளதாக பாமக அமைப்பாளர் கோ தன்ராஜ் தெரிவித்துள்ளார். இதன்படி மன்னாடிப்பட்டி தொகுதியில் வெங்கடேசன், அரியாங்குப்பம் சிவராமன், மங்கலம் தொகுதியில் மதியழகன், தட்டாஞ்சாவடி கதிர்வேல், லாஸ்பேட்டை நரசிம்மன், மணவெளி கணபதி, இந்திரா நகர் வடிவேல், ஊசுடு தொகுதியில் கலிய பெருமாள், திருப்புவனை சாண்டலியன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்துள்ளது. திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ரவி அனுப்பருப்பாளையம் மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரான ஜெகநாதனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜான் தங்கம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோகன், பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் தர்மராஜ் உடனிருந்தனர். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் விஜயமூர்த்தி வருவாய் கோட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் வைத்தியநாதனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சதாசிவம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். கடலூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் தீபன் தனது ஆதரவாளர்களுடன் தாரை தப்பட்டை அடித்தபடி ஊர்வலமாக வந்து கடலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் பூங்கோதை ஆலடி அருணா தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதேபோல் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுக சார்பில் கார்த்திக் தொண்டைமானும் மக்கள் நீதி மய்யம் சார்பில் வேட்பாளர் மூர்த்தியும் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்தனா்.
முன்னதாக மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் மூர்த்தி தனது கட்சியினருடன் டார்ச் லைட்டை கையில் ஏந்தியபடி மாட்டு வண்டியில் ஊர்வலமாக வேட்புமனு தாக்கல் செய்ய வருகை தந்தார். தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினரால் இதுவரை 127 கோடி 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் April 6 நடைபெறுவதை முன்னிட்டு தேர்தல் நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தலின்போது வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் வழங்குவதை தடுக்க தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து சட்டவிரோதமாக ₹50,000 மேல் கொண்டு செல்லப்படும் பணம், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இந்நிலையில் தமிழகத்தில் சட்டவிரோதமாக பணம், தங்கம், வெள்ளி உள்ளிட்ட பொருட்கள் எடுத்து செல்வதை தடுக்க ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு தலா 3 பறக்கும் படை, கண்காணிப்பு குழுக்கள் உள்ளிட்ட பல்வேறு குழுக்களை தேர்தல் ஆணையம் அமைத்தது. இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் 5 மாநிலங்களில் இதுவரை ₹331 கோடி மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் தேர்தல் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், இதில் தமிழகத்தில் மட்டும் ₹127 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது. குறுகிய காலத்தில் முழுமையான களப்பணியாற்ற முடியாததால் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடவில்லை என இந்திய மக்கள் முன்னேற்ற கட்சியை தொடங்கிய அர்ஜுனமூர்த்தி அறிவித்துள்ளார். ரஜினி தொடங்கவிருந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த அர்ஜுனமூர்த்தி சமீபத்தில் புதிதாக கட்சியை தொடங்கினார். தற்போது அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தரமறிந்து தேர்வு செய்யவும், கட்சியின் ரோபோட் சின்னத்தை வாக்காளர்களிடம் அறிமுகம் செய்யவும், மாநிலம் முழுவதும் திட்டமிட்டபடி விரிவான களப்பிரச்சாரம் செய்யவும் கால அவகாசம் இல்லை என்பதால் April 6 நடைபெறும் தேர்தலில் எங்கள் கட்சி போட்டியிடவில்லை என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு கடந்த சில மாதங்களாக குறைந்து வந்த நிலையில் தற்போது அதிகரித்து வருகிறது. இதையடுத்து தமிழகம் முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொண்டு வரப்படுகிறது. இதையடுத்து ஈரோடு மாவட்டத்தில் முகக்கவசம் அணியாத நபர்களிடம் சுகாதாரத்துறையினர், மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் வசூலித்து வருகின்றனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களான பூங்கா, ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்காத நபர்கள் மற்றும் கடைகளுக்கு அபராதம் விதித்தும் சீல் வைத்தும் நடவடிக்கை மேற்கொண்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் மேற்கொண்ட ஆய்வில் 2 கடைகளுக்கு சீல் வைத்தும் 5 கடைகளுக்கு தலா ₹25,000 அபராதம் விதித்தது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அரசு பள்ளியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு வாக்கு இயந்திரம் பயன்படுத்தும் முறைகள் பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் வருகை புரிந்த 1500 அலுவலர்களுக்கு கொரோனா மருந்து செலுத்தப்பட்டது. வருகின்ற April 6 தேர்தல் பணிபுரியும் நபர்கள் கொரோனா தடுப்பு மருந்து செலுத்தியிருந்தால் மட்டுமே பணிபுரிய வேண்டும் என அரசு ஆணையிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நான் ஓட்டு போட போறேன். யார் நல்லது செய்வாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடலாம்னு நினைக்கிறேன். இந்தியன் அப்படின்னு சொல்றதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், ஓட்டு போடுற உரிமை. ஸோ அதை எல்லாரும் போட்டு தான் ஆகணும். மனிதனுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நம்ம வந்து ஓட்டு கொடுப்போம். நாட்டுக்கு நல்லதே போன யார் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு நம்ம ஓட்டு வாக்குறுதி. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்தான் அப்புறம் போட முடியும். இது வரையும் யாரும் நல்லது செஞ்சதில்லை. நல்லது அடிப்படை ஆண்டவன் செயல் தான். இவங்க நல்லது நல்லது செய்யறாங்க, அப்போ தான் போட முடியும். எல்லா கவர்மெண்ட்டும் அப்படி தான் சொல்கிறாங்க, நாங்கள் இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. பட் கடைசியில் வந்து எதுவுமே பண்ணுறதில்லை. ஸோ எலெக்ஷன் டைம் மட்டும் நல்லா வந்து கேட்குறாங்க, நீங்கள் இந்த ஓட்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்ட்டு. பட் எலெக்ஷன் முடிஞ்ச பிறக்கும் யாருமே எதுவுமே கவனிங் கூட இல்லை. அதாவது நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம மக்கள் வந்து நம்பி தான் ஒவ்வொரு டைமாக நம்ம போடுறோம். அதுமாரி நல்லது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்களே எல்லாருமே. இப்போ ஓட்டு நான் கட்சி பேஸ்லாம் பண்ணுவேன். இப்போ யார் புதுசாக ரெண்டு கட்சி புதுசாக இருக்காங்க, புதுசாக அவங்க என்ன ட்ரை பண்ணாமல் கொடுத்து பார்க்குறாங்க. 180 பேர் பணத்தை பார்க்குறாங்க. அதில் ஒரு 10 பேர் வந்து வாக்குறுதியை பார்க்குறாங்க. சில பேர் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்குறாங்க. ஆக உரிமைங்கிறத நம்ம விட்டு கொடுத்துட்டோம். யாரும் ஒழுங்காக நமக்கு நேர்மையாக ஓட்டு போடுறதுக்கு ஆகலை.
கொடைக்கானல் மேல்மலைப்பூண்டி கிராமத்தில் மலை நெல் சாகுபடியில் இன்றும் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பயிர்களுக்கான நீர் தேவையை பூர்த்தி செய்ய மின் மோட்டார் வசதி இருந்தால் அதிக பரப்பளவில் பாரம்பரிய நெல்லை பயிரிட முடியும் என தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலைப்பூண்டி கிராமத்தில் கடந்த 800 வருடங்களுக்கு முன் குடியேறிய மக்கள் பயிரிட்ட நெல் வகையை இன்றும் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பயிரிட்டு வருகின்றனர். முன்னோர்களின் நினைவாக மேல்மலைப்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் தங்களுக்கு சொந்தமான 4 சென்ட் நிலத்தில் பாரம்பரியமிக்க நெல் வகையை வழிபாட்டுச் சடங்குக்காக பயிரிட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சத்துமிக்க மலை நெல்லின் தரத்தை உலகறிய செய்யும் வகையில் தற்போது 2 ஏக்கர் நிலப்பரப்பில் பாரம்பரியமிக்க நெல்மணிகளை பயிரிட்டு வருகின்றனர். நெல் சாகுபடி செய்ய தேவையான நீரை அருகில் உள்ள நீரோடையிலிருந்து மனித உழைப்பின் மூலம் இவர்கள் எடுத்து வரும் நிலையில் மின் மோட்டார் வசதி செய்து தரப்பட்டால் சாகுபடி பரப்பை அதிகரிக்க முடியும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா கடையாத்துப்பட்டி கிராமத்தில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. மாட்டு வண்டிகளில் பெரிய மாடு, நடுமாடு, கரிச்சான் மாடு என 3 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பந்தயத்தில் 8 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. நடுமாடு பந்தயத்தில் 11 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. கரிச்சான் மாடு பந்தயத்தில் 12 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு பந்தயத்தில் முதல் பரிசாக 13,000 ரூபாயும், நடுமாடு பந்தயத்தில் முதல் பரிசாக 10,000 ரூபாயும், கரிச்சான் மாடு பந்தயத்தில் முதல் பரிசாக 8,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா அறிமுக கூட்டம் மற்றும் ஊழியர் கூட்டம் திருமண மண்டபத்தில் அமைச்சர் தங்கமணி தலைமையில் நடைபெற்றது. அப்போது அங்கு வழங்கப்பட்ட குளிர்பானங்களை வாங்குவதற்காக அதிமுகவினர் கூட்டமாக சென்று முண்டியடித்தும் சண்டையிட்டும் குளிர்பானத்தை பறித்து சென்றனர். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது சொந்த தொகுதியான புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் மீண்டும் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் எளிய முறையில் இருசக்கர வாகனத்தில் வந்த அவர் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு மீண்டும் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக குன்றத்தூரில் உள்ள வைரம் என்கிற வைரமுத்து 3,000-க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். இதனால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் வட்டாட்சியர் அலுவலகம் வரை 10 பேர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்து மாதவனிடம் வைரமுத்து வேட்புமனு தாக்கல் செய்தார். சுயேட்சை வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்த குன்றத்தூர் வைரம் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பிரபல தொழிலதிபர் பாண்டுரங்கன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பாண்டுரங்கன் நகர்பகுதியில் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்தான லட்சுமியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதன் பின்னர் அவருடன் வந்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்த திமுகவை பழி வாங்குவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் அதை செய்யவில்லை, பாரதிய ஜனதா கட்சி செய்யும் என அவர் தெரிவித்தார். விருதுநகர் மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மனதில் இடம்பெற்ற ஒரு பகுதி, ஒரு மாவட்டம், ஒரு சட்டமன்றம், இதையெல்லாம் மக்களிடம் சொல்லி நாங்கள் வாக்கு கேட்போம். 67 பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை தோற்கடித்த தொகுதி இந்த தொகுதி. திமுக தான் தோற்கடித்தது. ஐயா காமராஜர் அவர்களை தோற்கடித்ததற்கு திமுகவை பழிவாங்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த தேர்தலை நிற்கிறோம். காங்கிரஸ் அதை செய்யவில்லை இத்தனை ஆண்டு காலம், பாரதிய ஜனதா கட்சி அதை செய்யும். குன்னம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவசங்கர் மற்றும் அமமுக வேட்பாளர் கார்த்திகேயன் ஆகிய இருவரும் அடுத்தடுத்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். அவர்கள் வந்தபோது சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருந்ததால் இருவரும் ஒரே அறையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது திமுக வேட்பாளர் சிவசங்கரும் அமமுக வேட்பாளர் கார்த்திகேயன் இருவரும்
ஒருவருக்கொருவர் கைக்குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு கட்சி வேட்பாளரும் போட்டி வேட்பாளரை குற்றம் சாட்டி வரும் அரசியல் சூழலில் இவர்கள் இருவரும் கைக்குலுக்கி வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டது அரசியல் நாகரிகத்திற்கு சான்றாய் அமைந்தது. நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நேர்மையான முறையிலும் 100% வாக்குப்பதிவும் நடைபெற வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு அங்கமாக திருவள்ளூர் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பொன்னையா பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கள்ளூர் பேருந்து நிலையத்தில் தெற்கூத்து கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் 100% வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் பொருட்கள் வழங்குவதை தடுக்கும் பறக்கும் படையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த கண்காணிப்பு குழுவினர் அவ்வழியாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்ப சென்ற வாகனத்தை சோதனை செய்தனர். அப்போது வாகனத்தில் இருந்த 2,05,00,000 ரூபாயில் 1,65,00,000 ரூபாய்க்கு மட்டும் ஆவணங்கள் இருந்ததால் மீதமுள்ள 40,00,000 ரூபாயை பறிமுதல் செய்து கிழக்கு தொகுதி தேர்தல் அலுவலர் இளங்கோவனிடம் ஒப்படைத்தனர். மேலும் வீரப்பாளையம் பகுதியில் பெருந்துறையைச் சேர்ந்த பழ வியாபாரியிடமிருந்து ஆவணங்கள் இன்றி கொண்டு வந்த 35,50,000 ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து மாநகராட்சி அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த நாவலூர் சந்திப்பு பகுதியில் வட்டாட்சியர் புஷ்பலதா தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியே வங்கிக்கு பணம் கொண்டு சென்ற வாகனத்தை சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 61,00,000 ரூபாய் பணம் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து வாகனமற்று பணத்தை பறிமுதல் செய்து திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் சுப்பிரமணியத்திடம் ஒப்படைத்தனர். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னா அனைவரும் ஒற்றுமையா இருப்போம். எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே இனம் தெரியாது. எல்லாரும் எல்லாரும் சரிசமமானவங்க அதெல்லாம் தெரியாதுங்க. படிச்சுங்களே எல்லாம் நல்லதுக்கு தெரியலங்க. எங்க போனாலுமே நம்ம இதுதான். அதேதான் சும்மா சொன்ன எல்லா ஊரும் நம்ம ஊர் மாதிரி எல்லா போர்ஷனும் நம்ம நம்ம ரிலேட்டிவா எல்லாமே வந்து நம்ம ஊர் தான். எல்லாருமே நம்ம சொந்தக்காரவங்க தான். லவ் ஆயிடுச்சுன்னா கோடை சீசன் தொடங்கும் நிலையில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியாகிறது கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கிய மின்னலை திரைப்படம். அண்மை காலமாக பழைய படங்கள் டிஜிட்டல் முறையில் மெருகேற்றப்பட்டு வெளியிடப்பட்டு வருகிறது. இவற்றை காண்பதற்கும் ரசிகர் கூட்டமும் உள்ளது. கொரோனா தாக்கம் காரணமாக பெருமளவில் புதிய திரைப்படங்கள் ஓடிடி தளங்களில் வெளியாவதால் திரையரங்கு உரிமையாளர்கள் பழைய படங்களை திரையிடுகின்றனர். கடந்த வாரம் அஜித் நடித்த பில்லா திரைப்படம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ரீ ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பையும் பெற்றது. இந்நிலையில் மாதவன் ரீமாசன் அப்பாஸ் நடித்த மின்னலை திரைப்படம் வரும் மார்ச் 26 டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியாகிறது.
சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் மலைச்சரிவில் யானையை பார்த்து பயந்த இருசக்கர வாகனத்துடன் தவறி விழுந்த முதியவர் 12 மணி நேரத்திற்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். கடம்பூர் மலைப்பாதையில் பைக்கில் வந்த ரங்கராஜை காணவில்லை என அவருடன் மற்றொரு பைக்கில் பயணித்தவர்கள் கடம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். 12 மணி நேர தேடுதலுக்கு பின் மல்லியம் துர்க்கம் என்ற இடத்தில் ரங்கராஜின் பாக்கெட்டிலிருந்து செல்போன் ரிங்டோன் சப்தம் கேட்டுள்ளது. அங்கு தேடுதலில் ஈடுபட்ட காவல்துறையினர் 50 அடி மலைச்சரிவில் பலத்த காயத்துடன் ரங்கராஜ் இருப்பதை கண்டுபிடித்தனர். தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மலைச்சரிவில் இறங்கி அவரை உயிருடன் மீட்டனர். காவல்துறை விசாரணையில் மலைப்பாதையில் வந்து கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த யானையை பார்த்து பயந்து பள்ளத்தில் விழுந்ததாக ரங்கராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் திமுக கிழக்கு மாவட்டம் தாராபுரம் தனி தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் திருமதி கயல்விழி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தாராபுரம் சார் ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பவன்குமார் கிரியப்பவனர் இடத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்பாளருடன் அவரது கணவர் வழக்கறிஞர் செல்வராஜ் மற்றும் உறவினர்கள் என 5 பேர் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எல் முருகனை எதிர்த்து போட்டியிடும் திமுக வேட்பாளர் கயல்விழி செல்வராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுத் திட்டங்களை தான் கொண்டு வந்ததற்கான ஆதாரம் சட்டமன்ற பதிவேட்டில் உள்ளதாகவும் இதுகுறித்து திமுகவினருடன் நேரடி விவாதத்துக்கு தயார் எனவும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். கொரோனா காலத்தில் பருந்திடம் இருந்து குஞ்சுகளை பாதுகாக்கும் கோழி போல மக்களை பாதுகாத்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் கோவை காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களிடையே முகக்கவசம் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி மேற்கொண்டார். தடுப்பூசி இலவசமாக போடப்படுவதால் பொதுமக்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் அரசியல் கட்சிகள் பெரும்பாலும் அதிக கூட்டம் கூட்டுவதை தவிர்த்தால் நல்லது என்றும் அரசியல் கட்சியினர் முகக்கவசம் அணியாமல் பிரச்சாரம் செய்தால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஆட்சியர் ராசாமணி தெரிவித்தார். தமிழகத்தில் கொரோனா தொற்று மீண்டும் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் 11ஆம் வகுப்பு மாணவனுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டதில் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து உடனடியாக மருத்துவக் குழுவினர் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட 150க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு பள்ளி முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறிஞ்சிப்பாடி அதிமுக வேட்பாளராக முதலில் அறிவிக்கப்பட்ட பழனிசாமி என்பவர் திடீரென அதிமுக தலைமையால் மாற்றப்பட்டு செல்வி ராமஜெயம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து குறிஞ்சிப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் செல்வி ராமஜெயம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி பகுதியைச் சேர்ந்த நாகேஷ்குமார் ஓசூர் காவேரி மருத்துவமனை மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார். நாகேஷ்குமாரின் குடும்பத்தினர் அனைவரும் தற்போது வரை திமுகவில் இருந்து வருகின்றனர். இதையடுத்து திமுகவில் இருந்து நாகேஷ்குமார் மட்டும் 2014ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவில் இணைந்து தற்போது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட மருத்துவரணி தலைவராக உள்ளார். இந்நிலையில் தளி தொகுதியில் அதிகமாக வசித்து வரும் வக்கலிக்கா சமுதாயத்தின் வாக்குகளை பெற பாரதிய ஜனதா கட்சி மருத்துவர் நாகேஷ்குமாரை வேட்பாளராக அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே அண்ணா சிலை அமைக்கப்பட்டுள்ளது. திமுகவினரால் அமைக்கப்பட்ட இந்த அண்ணா சிலை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் காரணமாக துணியினால் மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் ஓமலூர் சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மோகன் குமாரமங்கலம் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு மூடப்பட்ட அண்ணா சிலையை திறந்து மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. இச்செயல் தேர்தல் விதிமுறைகள் என வருவாய்த்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் ஓமலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் வன்னியரசு வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பின்னர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் உதயசூரியனும் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்துள்ள இண்டூரில் தமிழ்நாடு மின் உற்பத்தி கழகம் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்நிலையில் இந்த மின்வாரிய அலுவலகத்தை 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அதகப்பாடி ஊராட்சிக்கு மாற்ற முயற்சி செய்து வருகின்றனர். இதனால் மின் கட்டணம் செலுத்த அதகப்பாடி கிராமத்திற்கு செல்ல முடியாது என இண்டூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பெண்ணாகரம் தருமபுரி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள தாளூர் நம்பியார் குன்னு பாட்டவயல் உள்ளிட்ட பகுதியில் வாழக்கூடிய மக்கள் 2 விதமான தேர்தல் களத்தை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக தாளூர் பகுதியில் 2 மாநில எல்லையை பிரிக்கும் எல்லையாக இருப்பது 1 பாலம் மட்டுமே. பாலத்திற்கு மறுபுறம் கேரள பகுதியில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பிளக்ஸ் போர்டுகள், சின்னங்கள், கொடிகள் தோரணமாக ஜோராக காட்சியளிக்கிறது. கேரளாவில் தேர்தல் நடத்தை விதிகள் தமிழகத்தைப் போல கடுமையாக இல்லாததே அதற்கு காரணமாக உள்ளது. அதே நேரம் பாலத்திற்கு இந்த பக்கம் உள்ள தமிழக பகுதியில் தேர்தல் நடப்பதற்கான எந்தவிதமான அறிகுறிகளும் தென்படவில்லை. அதே நேரம் பாலத்திற்கு மறுபுறம் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிரெதிராக போட்டியிடும் நிலையில் பாலத்திற்கு இந்த பக்கம் 2 கட்சிகளும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டத்தில் கடலிலிருந்து கரைப்பகுதிக்கு வந்து முட்டையிட்டு செல்லும் ஆலிவ் ரெட்லி ஆமைகளின் முட்டைகளை சேகரித்து பாதுகாப்பு மையத்தில் வைத்து ஆமை குஞ்சுகள் வெளியே வந்ததும் அதனை பாதுகாப்பாக கடலில் விடும் பணியை வனத்துறையினரும் உயிரின ஆர்வலர்களும் செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் பிச்சாவரம் பகுதியில் பாதுகாப்பு மையத்தில் முட்டையிலிருந்து வெளிவந்த 600க்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகளை வனத்துறையினர் பாதுகாப்பாக கடலில் விட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், பெண்ணாகரம், மாரண்டகள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 300 ஏக்கரில் கத்திரிக்காய் பயிரிடப்பட்டு வருகிறது. இங்கு விளையும் கத்திரிக்காய் ஓசூர், பெங்களூர், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த 1 மாதமாக தருமபுரி மாவட்டத்தில் கத்திரிக்காய் விளைச்சல் அதிகரித்து உள்ளது. இதனால் உள்ளூர் சந்தைக்கு கத்திரிக்காய் வரத்து அதிகரித்து உள்ளதால் விலை படிப்படியாக குறைந்து கிலோ 6 முதல் 8 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் கத்திரிக்காய் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ராஜநாயகம் அறந்தாங்கி வீரகாளியம்மன் கோவிலில் கட்சி தொண்டர்களுடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்கிருந்து வாக்கு சேகரித்த நிலையில் ஊர்வலமாக வந்து அறந்தாங்கி தேர்தல் நடத்தும் அதிகாரி சார் ஆட்சியர் ஆனந்த் மோகனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டமன்ற தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் தேர்தல் பணிமனை திறப்பு நிகழ்வு நடைபெற்று வருகிறது. சென்னை 50 தொகுதிக்குட்பட்ட 50 ஓட்டி பேருந்து நிலையம், முகப்பீர், கொரட்டூர் உள்ளிட்ட 3 பகுதிகளில் திமுக தேர்தல் பணிமனை திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக திமுக பொருளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான டி ஆர் பாலு, சட்டமன்ற உறுப்பினர் பி கே சேகர்பாபு கலந்து கொண்டு தேர்தல் பணிமனையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு அடுத்த வைரவன் கோவிலில் தொகுதி தேர்தல் நிலைக்குழு அலுவலர் சிவகாமி போலீசாருடன் வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்போது வந்த 4 சக்கர வாகனத்தை தடுத்து நிறுத்திய போது டிரைவர் ரமேஷ் மற்றும் ஜெயபால் ஆகியோர் உரிய ஆவணமின்றி 87,000 ரூபாய் பணம் வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அதனை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் மாநில செயலாளர் எஸ் கே பி பி கோபிநாத் காந்தி ரோடு பகுதியிலிருந்து ஊர்வலமாக வந்து பிளாஸ்டிக்கை ஒழித்திடும் வகையில் சாலையில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றியும் மரக்கன்றுகளை நட்டும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வினோதினி, அக்கட்சி உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களுடன் திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து மாட்டு வண்டியில் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வந்தவாசி தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான அம்பேத்குமார் சைக்கிளில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். ஓசூர் அருகே வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ண ரெட்டி இன்று பாகலூர் பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார்.
இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் விளங்கி வருவதாகவும், பெண்கள் சுதந்திரமாக நடமாடவும் மகளிருக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் குறைந்துள்ளதற்கு தமிழக அரசுதான் காரணம் எனவும் தெரிவித்தார். வாக்காளர்களிடம் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் பேசி வாக்கு சேகரித்தார். அடிமையாக இருப்பவர்களை மீட்கத்தான் போராடி வருவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடலூரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்தார். கடந்த தேர்தலில் கடலூரில் தோற்றது தான் அல்ல எனவும் வாக்காளர்தான் தோற்றதாகவும் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் மக்கள் நீதி மய்யம் ஆகிய கூட்டணி கட்சி வேட்பாளர் மறைந்த காடுவெட்டி குருவின் மனைவி லதா என்கிற சொர்ணலதா வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து மற்றும் குருவின் மகன் கனலரசன் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள திருத்தணி எஸ் சந்திரன் கடந்த சில தினங்களாக கூட்டணி கட்சிகளின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு திரட்டி வந்தார். இந்நிலையில் புதன்கிழமை காலை பள்ளிப்பட்டு அருகே திருத்தணி தொகுதி ஈசானிய மூலையில் அமைந்துள்ள கரிம்படி ஸ்ரீ நாதாதீஸ்வரர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து அங்கிருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஒரு காரை சோதனையிட்ட போது உரிய ஆவணங்கள் இன்றி 99,790 ரூபாய் ரொக்கப்பணத்தை நல்லை கவுண்டர் என்பவர் கொண்டு வந்தது தெரிய வந்தது. அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலக கருவூலத்தில் ஒப்படைத்தனர். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மதுரவாயல் தொகுதிக்குட்பட்ட நொளம்பூர் அடையாளம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுகவிற்கு ஆதரவு கேட்டு அமைச்சர் பெஞ்சமின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது அங்கு இருந்த சிறு குழந்தைகளை அமைச்சர் பெஞ்சமின் தூக்கி முத்தமிட்டு கொஞ்சி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் அடுத்த மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அமமுக தேமுதிக கூட்டணி வேட்பாளராக காட்டாங்குளத்தில் ஒன்றிய செயலாளர் சதீஷ்குமார் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனுவை செங்கல்பட்டு தேர்தல் அலுவலகத்தில் சைக்கிளில் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அதிமுக சார்பில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் திமுக சார்பாக சம்பத்குமார் என்பவர் வேட்பாளராக களம் இறக்கப்பட்டார். அவர் எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் தனலிங்கத்திடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சென்னை வேளச்சேரி சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் வேட்பாளராக விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சந்தோஷ் பாபு என்பவர் போட்டியிடுகின்றார். அவர் அடையார் மண்டலத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இரண்டாயிரத்து 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் பெரியகுளம் சட்டமன்ற தனித்தொகுதியில் 13 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூங்கில் பட்டியில் தேர்தல் நிலைக்குழுவினர் சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்போது கர்நாடக மாநிலத்தில் இருந்து நாமக்கல் வந்து கொண்டிருந்த லாரியை சோதனையிட்டனர். அதில் உரிய ஆவணமின்றி 1,58,400 ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட அமமுகவில் ஈரோடு புறநகர் மாணவரணி செயலர் கே ஏ சங்கர்குமாருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதனால் அதிருப்தியடைந்த சங்கர்குமார் சுயேட்சையாக போட்டியிட முடிவு செய்து தனது ஆதரவாளர்களுடன் மாட்டு வண்டியில் சென்று மனு தாக்கல் செய்தார்.